மாண்டஸ் புயல் எதிரொலியால் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சதுரங்கப்பட்டு புதுப்பட்டினம் மற்றும் உயாலி குப்பம் மீனவர் பகுதியில் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. படகுகள் இருக்கும் இடத்துக்கு கடல் நீர் சூழ்ந்துள்ளதால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜாஃபர் இணைகிறார். ஜாஃபர், அங்கு மீனவர்கள் சொல்வது என்ன? அந்த பகுதியில் மீனவர்களோட உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே தற்போது வந்து வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க மாஸ்டன் புயல் எதிரொலியாக கடல் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக வந்து கொந்தளிப்புன்னு காணப்பட்டது. இந்நிலையில வந்து தற்போது கடல் அலையானது வந்து 10 அடி முதல் 17 அடி வரை ஆழ்கடலில் வந்து எழுவதாகும். இந்த கடல் அலைகள் வந்து கொந்தளிப்புடன் ஏற்படுவதால் மீனவர்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய படகுகளை கரையோரத்துக்கு வந்து மலை கடல் நீரானது உள்புகுந்து வருவதால் மீனவர்கள் தற்போது அச்சமடைந்து உள்ளனர். இவர்கள் வந்து ஏற்கனவே புயல் தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சத்தினால் படகுகளை வந்து பாதுகாப்பு முறையில் வந்து வலைகள் மற்றும் படகுகளை வந்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது கடல் நீர் வந்து உள்புகுந்து வருவதால் மீனவர்களை தற்போது செய்வ தெரியாம திணை வருகின்றனர். இதனால வந்து அந்த படகுகளை வந்து எவ்வாறு காப்பது என்ற ஒரு கோணத்தில் மீனவர்கள் வந்து தற்போது அச்சமடைந்து வருகின்றனர். இப்போ 10 இருந்து 17 அடி உயரம் வரைக்கும் கடல் அலைகள் எழுவதா சொல்றீங்க. இந்த படகுகள் எல்லாம் உயரமான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கா மீனவர்களால்? அவர்களுக்கு அந்த போதிய நேரம் இருக்கா? தற்போது பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து தூண்டில் ஒளி வந்து அமைக்கப்பட்டுள்ளது கடல் பகுதியில. அந்த தூண்டில் ஒளிவை தாண்டியும் தற்போது பாத்தீங்கன்னா கடல் நீர் வந்து நேற்று நம்ம பார்க்க சொல்ல வந்து கடல் நீர் வந்து உள்ள இருந்த நில தற்போது கொந்தளிப்புன்னு காணப்படுவதால் கடல் நீர் உள்ள வந்ததால் படகுகள் நிறுத்த வந்து வேற இடம் இல்லாமல் வந்து தரை மீது மற்றும் மேட்டான பகுதியில் வந்து தற்போது போட்டுகளை வந்து எடுத்து வைத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.